ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃப்ராக்ரன்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு கிலோ சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்கேன், சுத்தமாக கழுவி. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு எதுக்காக நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மீன் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் அதிகமாக, அதில் பிளாக் பண்ணுறதுக்காக நாம் இந்த சோம்பு ஆட் பண்ணுறோம். இது ரொம்ப குழம்புக்கு வாசமாக இருக்கும். இப்போ சோம்பு போட்டு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா சோம்பு பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெந்தயம் வந்துட்டு நல்லா பொன்னிறமாகணும், அப்போ தான் வந்துட்டு மீன் குழம்புல அந்த ஒரு மாதிரி கசப்பு வராது. இந்த வெந்தயத்தோட வாசத்தோட மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நாம் 7 பூண்டுப்பல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதிலேயே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு நம்ம இஞ்சி ஆட் பண்ண தேவையில்லை, பூண்டு மட்டும் இந்த மாதிரி ஆயிலே போட்டு நல்லா பொரிச்சா போதும். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக ஆற ஆரம்பிக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும், ஏன்னா நம்ம இதுக்கு பேஸ்க்காக எதையும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. அதனால் இது சாஃப்டாக வதங்கிச்சுனா தான் நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காகும். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் வந்துட்டு ஆயிலே ஆட் பண்ணுறோன்னா, கிரேவிக்கு நல்லா கலரும் கிடைக்கும், அதே சமயம் ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இந்த எண்ணெயிலேயே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம இப்போ ஆட் பண்ணுறது. இது நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக நறுக்குனிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும், அதுக்காக தான் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக அந்த தக்காளி எல்லாமே மேஷி ஆகும். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு அதை அகெயின் குக் பண்ணுங்கள். இப்போது மூடி போட்டு நாம் 5 மினிட்ஸ் சிம்லேயே விட்டுடலாம். அப்போ தான் வந்துட்டு எல்லாமே கம்பைன் ஆகி நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. கிளறி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. இப்போ நம்ம இதில் தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா குழம்பு தூள் 1 ஸ்பூனும், அப்புறமா கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்துட்டு காரம் கம்மியாக வேணும், கிரேவி திக்காக வேணும்னா வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆக்கிட்டு குழம்பு தூளியும் கொத்தமல்லி தூளியும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கிரேவி நல்லா திக்காக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சியை. இப்போ பாருங்கள், இது 2 மினிட்ஸ் நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ண விடலாம், ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக பச்சை வாசம் போகும். இந்த டைமில் 1 புளி கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி வடிகட்டி இந்த கிரேவியோடு ஆட் பண்ணிக்கலாம். புளி நல்லா புளிப்பாக இருக்கிற புளினா நல்லா 1 கை அளவுக்கு போட்டிங்கனாவே போதும். மீன் குழம்புக்கு புளி, உப்பு, காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுனா தான் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கரெக்டாக புளி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அதோடய பச்சை வாசம் போய் ரொம்ப ஃப்ளேவராக மாறும் குழம்பு. இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸாக நல்லா கொதிச்சிருச்சு, மேலெல்லாம் நுர வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த குழம்புக்கு மாங்காய் ஆட் பண்ணி செஞ்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் மாங்காய் கிடைச்சதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
இதில் நான் மாங்காய் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி இந்த குழம்பு குக்கானதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணி ஒரு 5 minutes கொதிக்க விட போகிறேன். ஏன்னா மாங்காய் வந்துட்டு நல்லா குக் ஆகணும் இல்லையா, அது 5 minutes குதிச்சதுனாவே நல்லா குக் ஆகிடும். இதில் நான் பங்கனம்பள்ளி மாங்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைச்சாலுமே ஒரு அரை சைடு மட்டும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காய் ஆட் பண்ணி ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விட போகிறோம் மூடி வச்சு. இப்போ பாருங்கள், மாங்காய் ஆட் பண்ணி 5 minutes மேலே ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு மீன் மட்டும் முன்னாடி போட்டு அதை 5 minutes கொதிக்க வைக்க போகிறேன். ஏன்னா அது அப்போ தான் கரைஞ்சி மீன் குழம்புக்கு இன்னும் ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் இது நீங்கள் இப்போயே செஞ்சு சாப்பிட்டீங்கனாலுமே அந்த மீனுடைய ஃப்ளேவர் எல்லாமே மீன் குழம்புல இறங்கணும்னா ஒரு மீனை வந்துட்டு நீங்கள் மீன் குழம்புல கரையிற அளவுக்கு வேக விடணும். இப்போ பாருங்கள், மீன் நல்லா கரையிற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னும் மற்ற மீனெல்லாம் போட்டுட்டு வேக விடுறப்போ இந்த மீன் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக கரைஞ்சே போயிடும் குழம்போட. இப்போது நம்ம மற்ற மீன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மீன் பீசஸ் எப்பயுமே டக்குன்னு கொட்டிடக்கூடாது, ஒவ்வொரு பீசஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணி விடணும் குழம்புக்குள்ளே. அப்போ தான் நம்ம எடுக்கிறப்போ எந்த ஒரு அடிப்படாமல் நம்மளுக்கு ஃபுல் பீசஸாக கிடைக்கும். சங்கரா மீன் ரொம்ப டேஸ்டியான மீன். அதே சமயம் முள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்காது, சென்டர் முள் மட்டும்தான் இருக்கும். குட்டி குட்டி முள் வந்துட்டு அந்த கில்ஸ் ஓரத்தில் இருக்கும், அவ்வளோதான். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சாஃப்டான மீன். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை நல்லா நம்ம அடுக்கி விட்டுட்டு லைட்டாக அடியிலிருந்து நம்ம மீனை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி குழம்புக்குள்ளே அதை ஃபிட் பண்ண விடணும். மற்றபடி கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் கரண்டி போட்டு தளர்னிங்கன்னா மீன் பீசஸ் எல்லாமே உடஞ்சிரும். சொன்ன மாதிரி இது சாஃப்டான மீன், சீக்கிரமாக குக் ஆகிடும், அதே மாதிரி சீக்கிரம் உடஞ்சும் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் மீன் உள்ளே போட்டுட்டு உள்ளே டிப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா குக் ஆகணும். டிப் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா ரொம்ப ஸ்லோவாக வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது குழம்பு போட்டு 5 minutes ஆயிடுச்சு. மீன் போட்டு நல்லா கொதி வந்துருச்சு, வாசமும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக ஸ்மெல் இருக்குது. அவ்வளோதான், சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், இந்த ஊத்தாப்பம் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நாள் இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.